புதிதாக பதவியேற்ற திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலிருந்தே மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றே அழைத்து வருகிறது. இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் மேலே ஆட்சி அமைக்கப்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு என்றுதான் அழைக்க முடியும். அது ஒன்றும் சமூக குற்றமல்ல என்றும் திமுகவினர் விளக்கம் கூறினர். அதுவே தமிழ்நாட்டில் மிகப்பெரும் விவாதத்தை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி கூட்டத்தில் எதிர்ப்பு நீட் தேர்வின் தாக்கத்தை ஆய்வு செய்ய குழு அமைத்தது என மத்திய அரசோடு போராடி வருகிறது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக சமீபத்தில் மத்திய அமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்ற போது அவரது சுயவிவர குறிப்பில் அவரது மாவட்டம் குங்குநாடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் குங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அண்ணாமலை மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இரண்டு சம்பவங்களும் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்த பதிலடியாக வலதுசாரிகள் கருதுகின்றனர். இதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் தமிழகத்திலிருந்து கொங்கு மண்டலத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்ற குரல் வலுப்பெற்று வருகிறது. இப்படி முக்கோணச் சிக்கலில் தவித்துக் கொண்டிருக்கும் இப்பிரச்சனை குறித்து திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ்காந்தி ஆதன் தமிழுக்காக தந்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். சமீபத்தில் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றார் திரு எல் முருகன் அவர்கள். அவரோட பயோடேட்டாவில் அவருடைய மாவட்டத்தை குறிப்பிடும்போது குங்குநாடு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் குங்குநாடு அப்படிங்கிற கோரிக்கை பற்றி விவாதம் வந்து உருவாயிருக்கு. இந்த குங்குநாடு அப்படிங்கிற கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தன்னுடைய பயோடேட்டா கொடுக்கிற போது மரியாதைக்குரிய அண்ணன் எல்முருகன் அவர்கள் தான் கொங்கு நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்று கொடுத்திருக்கிறார். பரவாயில்லை. கொங்குங்கிற ஒரு நீண்ட பாரம்பரியமான ஒரு மக்கள் பழக்கவழக்கங்களை கொண்ட இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில அற்புதமான வழக்காறுகளை கொண்டிருக்கக்கூடிய துணிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் வாழ்கிற அந்த நிலவியல் பகுதியை கூப்பிட்டிருந்தால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அதற்கடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக கருத்துக்களும் பாஜகவினரும் சில சாதி அமைப்புகளும் நீங்கள் சொன்னீங்க கொங்கு பகுதியும் சொல்லி மக்கள் அப்படி விரும்பலை. ஏனென்றால் கொங்கு நாடுங்கிற அந்த அவர்கள் சொல்கிற அந்த டெஃபினேஷனுக்கு ஒருபோதும் கொங்கு என்பது செந்தமிழ் நாடு என்கிற ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறதே ஒழிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் வந்துகிற போது முதல் முதலில் இதே கொங்கு நாமக்கல் பகுதி இருக்கக்கூடிய குமாரபாளையம் என்கிற மண் தான் முதலில் மிகுந்திருந்தது. பொள்ளாச்சி பகுதியும் சத்தியமங்கல பகுதியும் அதே கொங்கு பகுதியில் இருக்கிற பகுதிகள் தான் இந்தி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று மத்திய அரசுகளை எதிர்த்து இங்கு பல சாத்விக போராட்டத்தையும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒன்றிய அரசு இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்த போது ராணுவத்தை அடித்து நொறுக்கிய வீரர்கள்லாம் இருக்க பகுதி கொங்கு பகுதி. ஆனால் இப்போது ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஒன்று வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு மரியாதைக்குரிய தளபதி முதல்வர்கள் பொறுப்பேற்ற பின்பு ஒன்றியம் என்கிற சொல்லாடலை அரசியலமைச்சகத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒன்றியம் என்கிற சொல்லாடலை வலுவாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதற்கு காரணம் தினமலர் போன்ற பத்திரிகைகளும் இப்போது வருகிற அண்ணன் எல்முருகன் போன்றவர்களும் நாங்கள் தான் பெரியவர்கள், ஒன்றிய அரசு தான் பெரிய அரசு, ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இறையாண்மை இருக்கிறது, ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டங்கள் தான் அனைத்து மாநிலங்களும் கட்டுப்பட வேண்டும், அனைத்து இந்திய மக்களும் கட்டுப்பட வேண்டும் என்று வருகிற போது இல்லை இல்லை, இங்கு இரண்டு இறையாண்மை கொண்ட அரசுகள் இருக்கிறது. ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள், மற்றொன்று மாநில அரசுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றிய அரசு என்ற இரண்டு இறையாண்மை இருக்கிறது என்கிற கருத்துருவாக்கத்தை செய்யத்தான். இது ஒற்றையாட்சி அல்ல, இது கூட்டாட்சி. ஒரு கூட்டாட்சியுடைய கூட்டு தத்துவத்தை விரும்புவதற்காக தான் இந்தியா என்கிற நாட்டுக்குள் இந்திய ஒன்றிய அரசு என்ற ஒரு அரசும், இந்திய மாநிலத்துக்குள் இந்திய மாநில கேரள அரசு, இந்திய மாநில தமிழ்நாடு அரசு என்று இரண்டு அரசுகள் உண்டு என்பதை சொல்வதற்கு தான் ஒன்றியம் என்கிற வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். எப்போதுமே தமிழர், தமிழ்நாடு, மாநில உரிமை என்கிற சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிற பாஜகவும் அவர்களுக்கு வலு சேர்க்கிற தினமலர் போன்ற பத்திரிகைகளும் இப்போது எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். பரவாயில்லை. இந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் ஒற்றைத்தன்மையோடு குவிந்திருக்கிற அரசியமைப்பு சட்டம் 4 மற்றும் 3 குறித்து, குறிப்பாக 3 அரசியல் சட்டத்தில் 3 குறித்து ஒரு வாதம் கிளம்பியிருக்கிறது. சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். 4 அரசியல் சட்டத்தை ஆய்வு செய்திருக்க ஆய்வு மாணவன் எங்கள் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் நீண்ட நெடிய ஆண்டுகளமாக இந்திய அரசியல் சட்டத்தின் 3 குறித்து ஒரு பெரிய வாதத்தை இன்னும் ஒரு நீண்ட இலக்கோடு ஒரு வாத பொருள் ஆக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிற தினமலருக்கும் அந்த விவாதத்திற்கு அச்சாணி போட்டிருக்கிற மரியாதைக்குரிய இணையமைச்சர் அண்ணன் எல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக பதவியேற்ற ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வராங்க. இதுக்கான கவுண்டர் அட்டாக் தான்
குங்கு நாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? வெளிப்படையாகவே இதை பாஜக அறிவித்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். நீங்க அறிவிங்க, அதற்கான எதிர்கருத்தையும் எதிர்வாதத்தையும் மக்களோடு கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களும் ஜனநாயகத்தை விரும்புகிற தோழர்களும் பொது உடைமை தோழர்களும் இன்னும் சொல்ல போனால் இப்போது தமிழ் தேசியம் பற்றி இருக்கிற சில தோழர்களும் அதை உறுதியாக எதிர்த்திருப்பாங்க களத்தில் எனக்கு தோணுது. அதை பாஜக அறிவிக்கல, ஒரு கொள்ளைப்புறத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையெல்லாம் வைத்தார். அது அவர்களுடைய கோரிக்கை. அதற்கு ஜனநாயக ரீதியான ஒப்புதலும் மக்கள் ஒப்புதல் இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். உடனே அவர்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் சரத்து மூன்று குறித்து பாதிக்கிறார்கள். மூன்று வந்து ஒரு மாநிலத்தை பிரித்து கொடுக்க முடியும், ஒரு மாநிலத்தை பிரிப்பதால் வந்து என்னென்ன நன்மைகள், நிர்வாக ரீதியான நன்மைகள் இருக்கிறது, இப்போ பல அதிகாரங்கள் வரும், ஒரு முதலமைச்சருக்கு பதில் மூன்று முதலமைச்சர்கள் தமிழர்கள் வருவார்கள், ஒரு பிரதிநிதித்துவத்துக்கு பதில் மூன்று பிரதிநிதித்துவம் வரும் என்றெல்லாம் வாதங்கள் இருக்கிறார்கள். ஆனால் வரலாற்று பூர்வமாக தமிழர் என்கிற உணர்வும் தமிழ்நாடு என்கிற இந்த சொல் பிறந்திருக்க இடமும் அது குறித்தான தேவையும் வாதிக்கப்பட வேண்டும். நான் அந்த வாதத்துக்குள்ளே உள்ளே போகாமல் இந்த அரசியல் சட்டம் மூன்று குறித்தான வாதத்தை நான் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மிக உறுதியாக நாங்கள் விவாதிக்க விரும்புகிறோம். அரசியல் சட்டம் மூன்று எந்த ஒரு மாநிலத்தின் எல்லைகளையும் எந்த ஒரு மாநிலத்தின் பெயரையும் எல்லைகளை கூட்டவோ சேர்க்கவோ எடுக்கவோ கொடுக்கவோ பாராமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது என்கிறது. இது வெறுமனே பாராமன்றத்துக்கான உரிமை மட்டுமா என்றால் அது அல்ல. பாராளுமன்றம் என்பது இப்போது மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய பாஜகவுடைய அரசாங்கம் அறுதி பெரும்பான்மை இருக்கிறோம் என்று இருக்கிறார்கள். அங்கு லோக்சபா என்று இருக்கிறது, ராஜ்யசபா என்று இருக்கிறது, மக்களவையும் இருக்கிறது, மாநிலங்களவையும் இருக்கிறது. இரண்டு அவைகளை ஒப்புதல் வேண்டும், ஒன்று அவர்களால் முதலில் சாத்தியப்படுத்த முடியாது. அதற்கு முன்பு குடியரசுத் தலைவர்களுடைய குறிப்பு கருத்துரை வேண்டும். அந்த குறிப்பு கருத்துரை மாநில அரசுகளுடைய மாநில அமைச்சரவையுடைய ஒப்புதலோடு சட்டப்படுத்த ஒப்புதலோடு தான் போயிருக்க வேண்டும். அதற்கான கோரிக்கைகள் இருக்க வேண்டும். அதற்கான கோரிக்கைகள் ஒன்றுமல்ல, புது கோரிக்கையாக இதை வந்து தாங்கள் வளர்ந்திருக்க பகுதியில் வட்டார வழக்குகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மாநிலம் பிரிக்கப் போகிறோம் என்கிற தேவையை பாஜக கிளப்புகிறது. பாஜகவுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது என்று எண்ணுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த அரசியல் தேவைப்படவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படவில்லை, உழைக்கிற மக்களுக்கும் உணர்வோடு இருக்கிற தமிழர்களுக்கு இந்த கோரிக்கை தேவைப்படவில்லை. அதற்கு மாறாக பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் வேண்டுமென்றால் அந்த கருத்துருவாக்கத்தை செய்யலாம். எதிர்கருத்துருவாக்கத்தை நியாயத்தை பேசுவதற்கு ஜனநாயகத்தை விரும்புகிற நாங்கள் எப்போதும் களத்தில் இருப்போம். தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்தை கொங்கு நாடு அப்படிங்கிற பேரில் தனி யூனியன் பிரதேசமாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளை துவக்கி இருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பிரபல நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்படி நடப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளனவா? முதலில் அந்த பத்திரிகை தேச விரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். கருத்து சுதந்திரம் என்கிற பெரிய தமிழ்நாட்டுடைய இறையாண்மையை ஒரு பொது அமைதியை சட்ட ஒழுங்கை கெடுக்கிற அந்த வேலையை அந்த பத்திரிகை செய்திருக்கிறது. சட்டப்படி சாத்தியம் என்றால் உறுதியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்காது, உறுதியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கும். அது வேறு. ரெண்டாவது, இது சாத்தியமா? ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்கிற கேள்விகளில் ஒன்றிய அரசு நினைத்தால் முடியுமா என்றால் அரசியல் சட்டத்தின்படி பாராளுமன்றத்துக்கு ஒரு அந்த அதிகாரம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அரசியல் சட்டத்துறை மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்கள் அடிநாத கொள்கை. இந்திய அரசியல் சட்டம் சில இடங்களில் ஒற்றையாட்சி தனிமையோடு இருக்கிறது. பல இடங்களில் கூட்டாட்சி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டாலும், முகப்புறையில் நோக்கம் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு என்று சொல்லப்பட்டாலும், பல இடங்களில் அது ஒற்றையாட்சி தனிமையோடு இருக்கிறது. அந்த இடம்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் 1, 2, 3, 4 ஒரு மாநிலங்களுடைய இந்தியாவுடைய பெயர்களை குறித்து புதிய மாநிலங்கள் நிறுவுதல் குறித்தெல்லாம் வருகிற போது அந்த மூன்றாவது பகுதி மிக தெளிவாகவே இந்திய அரசியல் சட்டத்துடைய அந்த மூன்றாவது பகுதி முழுக்க முழுக்க பாராளுமன்றத்துக்கு உரிமை இருப்பது போல் சொல்கிறது. ஆனால் பாராளுமன்ற உரிமை என்பதும் ஒரு வரையறுக்கப்பட்ட உரிமைதானே ஒழிய அது எல்லையில்லா அதிகாரங்களை கொண்டதல்ல. அந்த ஆர்டிக்கல் மூன்று தான் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியா பவுண்டரிஸ் ஆர் நே எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்ங்கிறார்கள். புதிய ஒரு மாநிலத்தை உருவாக்குவது, புதிய மாநிலத்துக்கான நில வரையறைகளை வரையறுப்பு செய்வது, அதெல்லாம் சொல்லிவிட்டு அதில் வந்து ரொம்ப தெளிவாக அதனுடைய வரையறை என்னவென்றால் மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது ஏற்கனவே இந்த ப்ரொவைடிங் தட் நோ பில் ப்ரொஃபோஸ் சல் பி இன்ட்ரொடக்ஷன் எய்தர் ஹவுஸ், அதாவது பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் அது விவாதிக்கப்படுவதற்கு முன்போ பின்போ இல்லை குடியரசுத் தலைவர்களுடைய அனுமதி வேண்டுமெங்கிறது. அந்த குடியரசுத் தலைவர் அனுமதிக்கு முன்பு உறுதியாக அந்த மாநில அரசு சட்டமன்றத்தில் ஒப்புதல் வேண்டும் என்கிற ஒரு வரையறை இருக்கிறது. இது போதிய அளவு இது முழுக்க முழுக்க இந்த அரசியல் சட்டம் என்பதே ஒரு இந்த சரத்து இந்த கூறு ஒரு ஒற்றையாட்சி தனிமையோடு இருக்கிறது. இரண்டு அரசுகள் இயங்க வேண்டும் என்று சொல்கிற போது ஆனால் அந்த அரசுடைய மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் அது வந்து கன்சென்ட் என்கிற இடத்தில் கன்சென்ட் வேண்டுமா உறுதியாக வேண்டுமென்றால் உறுதியாக வேண்டும் என்று இல்லை. இப்போது இருக்க நடைமுறையின்படி பெரும்பான்மையின்படி அவர்களால் இந்த சட்டம் திருத்த முடியாது. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்தான்.
ஆனால் நீண்ட கால இலக்குடன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் சட்டத்தின் மூன்று பகுதியை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார். ஏனென்றால் இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் பல மாநில அரசுகளை அவர்களின் அவர்களுடைய உரிமையை கூடாக அவர்களுடைய நிர்வாக ரீதியாக உணர்வோடு கட்டப்பட்ட தேசங்களை இவர்கள் அங்கு கைவைத்து பிரிக்க முடியும் என்ற கோஷம் எழுப்புகிறார்கள். இப்போது பிரிப்பது சாத்தியமில்லை. அவர்கள் வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் வென்று ஆட்சி அமைத்து தாமரையை மலரச் செய்து ஒரு தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசு தலைவர் தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டு அவைகளிலும் அன்றும் அறுதி பெருமானம் பெற்றிருந்தால் அந்த வேலையை செய்யட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் உறுதியாக இதை தமிழர்கள், தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் செய்யவிட மாட்டார்கள். இன்று தேசிய இன விடுதலை குறித்தும் இன்னும் சொல்ல போனால் மாநில உரிமை குறித்து பேசுகிற பல மாநிலங்கள் வந்துவிட்டது. இப்போது அதை அவர்கள் செய்ய முடியாது. உடனே அவர்கள் காஷ்மீர் ஒப்பீடு செய்கிறார்கள். காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்கள் தந்தார்கள். அரசியல் சட்டம் மூன்று விதியின் கீழ் அவர்கள் வரவில்லை. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அடிப்படையில் செய்துவிட்டார்கள். அதுவே சட்டமூர்ணான ஒன்று, அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒன்று. உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அதை உறுதியாக பலப்படுத்தும் என்று ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன். இப்போது அது சாத்தியமில்லை. ஆனால் இந்த சட்டக்கூறு மாநில அரசுகளை விட ஒன்றிய அரசுக்கு அதில் அதிகாரம் வழங்கியிருக்கிறது. அந்த அதிகாரம் என்பதும் அரசியமைப்பு சட்டத்தின்படி மாநில அமைச்சரவை மாநில அரசு ஒப்புதல் வேண்டும். உறுதியாக அது இங்கு கிடைக்காது. சங் பரிவார் அமைப்புகளும் பாமகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வச்சுட்டு வராங்க. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு அரசியல் இருக்கு. சங் பரிவாருக்கு சித்தாந்தமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர்களை பொறுத்தளவில் ஒரே இந்தியா என்கிற அந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்பதில் தமிழ்நாடு என்கிற மாநிலம் பாரம்பரியமாக சட்ட ரீதியாக தந்தை பெரியாரும் நீதி கட்சியும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் பொதுவுடைமை இயக்கங்கள் தமிழ் தேசிய சில அமைப்புகள் எல்லாம் வலுவாக ஊன்றிருக்கக்கூடிய நிலம். மாநில உரிமை குறித்தும் மாநில சுயாட்சி குறித்தும் மொழி அறிவு குறித்தும் மொழி உணர்வு குறித்தும் இனம் என்கிற வகையில் சாதிய மதவாதத்திற்கு எதிராக இருக்கிற ஒரு பகுதி. அவர்களை ஒரு வட இந்தியாவில் செய்வதை போல் ஒரு மத பிரச்சாரத்தை, ஒரு சாதிய பிரச்சாரத்தை ஒரு உத்தரப்பிரதேசத்தில், உத்தரகாண்டில், பீகாரில் செய்வதை போல் மத மூட நம்பிக்கைகளை தமிழ்நாட்டில் செய்துவிட முடியாது. ஒரு அறிவியலை ஏற்றுக்கொண்டு ஒரு பிற்போக்குத்தனத்தை எதிர்க்கிற, இன்னும் ஒரு சாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கிற, மத ஆதிக்கத்தை எதிர்க்கிற நாடு தமிழ்நாடு. அப்போ இந்த தமிழ்நாடு ஒன்றாக இருந்தால் இதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது. இதை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சங் பரிவார் என்ற அமைப்பு தங்களுடைய கருத்தியல் ரீதியாக ஒரே இந்தியாவை கட்டுவதற்கு, இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு என்ன சொல்ல போனால் முதல் அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு காரணமாக இந்த தமிழ்நாடு, அரசியல் சட்டத்தில் பல்வேறு வாதங்களை கொண்டு வந்த தமிழ்நாடு, இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு, இந்த கருத்துருவாக்கத்தாக இந்த மண்ணை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கம் சங் பரிவாருக்கு இருக்கிறது. அதற்கு சித்தாந்தம் இருக்கிறது. அது எங்களுடைய எதிர் சித்தாந்தம், அது வலதுசாரி சித்தாந்தம், அது ஒரு பார்ப்பனை சித்தாந்தம், அது ஒரு மதவாதிகள் சித்தாந்தம், அது ஒரு மனு திரும்ப சித்தாந்தம். அவர்களிடம் சித்தாந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவோடு நாங்கள் சண்டையிட தயாராக இருக்கோம், சண்டையிட்டுக் கொண்டிருக்கோம். சித்தாந்த அறிவு அது சங் பரிவாரின் நோக்கம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சிக்கு பிழைப்பு வாதத்தை தவிர நோக்கம் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். தன் மகனை முதலமைச்சராக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சாதி முதல்வராக்க வேண்டும் என்றிருக்கிற சாதிய வாதமும் பிழைப்பு வாதம் தான் இருக்கிற ஒழிய அது தத்துவார்த்த புரிதல் அல்ல. அது ஒரு பிழைப்பு வாதம் தான். ஆனால் தத்துவார்த்தத்தோடு சங் பரிவார் அமைப்பு இருக்கிறது. தத்துவார்த்தம் முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு எதிரானது. மனிதனை பார்த்தா திட்டு தொட்டா திட்டு என்கிற சாதிய வாதத்தையும், எம்மதம் தான் உயர்ந்தது என்ற மதவாதத்தையும், இங்கு மற்றவர்களெல்லாம் வாழக்கூடாது என்ற பிரிவினைவாதத்தையும், பாசிச தன்மையோடு இருக்கிற அந்த வாதம், அந்த வாதத்தை ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது. தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால கொங்கு பகுதியை தனி மாநிலமாக அறிவிச்சிருங்க அப்படின்னு கோரிக்கையை வச்சு சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய பின்னணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கொங்கு மண்டலம் என்று சொல்கிற அந்த மேற்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய இப்போது சட்டமன்ற உறுப்பினர் அதிபெருமை அவருக்கு அதிமுக அந்த கோரிக்கை வச்சிருக்கா? அதிமுக ஆளுங்கட்சி அது வைத்திருந்ததா? கொங்கு மண்டலத்தில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறதா? கொங்கு மண்டலத்து உள்ளாட்சி அமைப்புகளில் கோலச்சிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அந்த கோரிக்கை வைத்திருக்கிறதா? கொங்கு மண்டலத்து இயக்கங்களாக இருக்க பெரியார் திராவிட கழகம், திராவிட கழகம், கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறதா? பாஜக என்கிற சங் பரிவார் என்ற ஒரு கூட்டம் வைக்கிறது. இதே மக்களின் கோரிக்கை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏதாவது திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கம் இந்த கோரிக்கை வைத்ததா? ஜிடிபி அதிகமாக அள்ளி கொடுக்க திருப்பூர் ஏற்றுமதியார் சங்கம், இங்கே இருக்கக்கூடிய கட்டுமான தொழில் சிறந்தவர்கள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த கோரிக்கை வைக்கிறதா? எந்த மக்கள் கோரிக்கை இருந்தது? மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற அதிமுகவும் வைக்கவில்லை, திமுகவும் வைக்கவில்லை. அப்படி நீங்கள் மக்கள் கோரிக்கைன்னு சொல்லுவீங்க. அதை அது மக்கள் கோரிக்கை இல்லை. மக்கள் கோரிக்கை என்றால் சட்டமன்றத்தில் ஒழித்திருக்கும், சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கும், அது ஒழிக்கிட்டு பார்ப்போம். உறுதியாக அது மக்கள் கோரிக்கை இல்லை. இணையவாசிகள் சில பேர் எழுதுவதை மக்கள் கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கருத்து சுதந்திரம் எழுதட்டும். ஆனால் மக்கள் கோரிக்கை என்று நீங்கள் அதை மடைமாத்தாதீங்க. இது மக்கள் கோரிக்கை இல்லை. நான் தான் மீண்டு சொன்னேன், தமிழ்நாடு என்கிற பெயருக்கு, தமிழ்நாடு என்ற பெயர் வைக்கும் போது சங்கலிங்கா எங்க விருதுநகரை சேர்ந்தவர் போராடிய போது கொடிகளை தூக்கி கொண்டு கொடிகாத்த குமரன் பிறந்த திருப்பூரில் தான் மக்கள் போனார்கள். இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு அதிக உரிமை வேண்டும் என்று தமிழ்நாட்டின் சமூக செட்டியார் அவர்கள் தான் கொங்கை கோவை மண்டலத்தில் பிறந்த சமூக செட்டியார் தான் போராடினார். மாநில உரிமை குறித்து வாதம் வருகிற போது செலியன் அவர்களும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அவிநாசிக்க செட்டியார் குறித்த வாதங்கள்லாம் எவ்வளவு வாதங்கள்!
கொங்கு பகுதியில் பிறந்த தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு என்ற உணர்வையும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழர் உரிமையை உலகம் முழுக்க கொண்டு போனார். கொங்கு பகுதியில் பிறந்த பலர்கள் தான் தமிழ்நாடு என்ற உணர்வை தமிழக வீதி முழுக்க கொண்டு போனார்கள். அந்த பகுதியை கொண்டு வந்துவிட்டு தமிழ்நாட்டோடு பிரிந்து இதயமுலாக நடைபெறும் பார்க்க பார்க்குறீங்களா? இந்த இந்த கேள்வியை அர்த்தமற்றதாக நான் பார்க்குறேன். அந்த மக்கள் கோரிக்கை அங்கு இல்லை. அங்கு இருக்கக்கூடிய சில சங்பரிவார் அமைப்புகள் கோரிக்கை வைக்கிறது. ஏற்கனவே கோரிக்கையில் இருப்பதாக சொல்லப்பட்ட மரியாதை பெரிய ஈஸ்வரன் போன்றவர் கூட அந்த கோரிக்கையில் இப்ப நீத்து அது இல்லைன்னுட்டாங்க. கொங்கு நாடு அப்படிங்கிற கோரிக்கைய ஒரு பொருளாதார ரீதியான நகர்வா நம்ம பார்க்கணுமா, அல்லது பாஜகவினுடைய ஒரு அரசியல் ரீதியான நகர்வா நம்ம பார்க்கணுமா? தமிழ்நாட்டுல பாஜக காலுன்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? முழுக்க முழுக்க பாஜக தன் காலுன்றதற்காக இன்னும் சொல்ல போனால் இந்த ஒன்றியம் என்கிற அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்ட உரிமையை நாங்கள் வலிய பேசுவதால், இன்னும் தீர்க்கமாக பேசுவதால், எங்களுடைய மாநில உரிமை குறித்து தீர்க்கமாக வாதாடுவதால் அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற குழப்பல் வேலை அதான் இது. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. மக்களிடம் ஒரு ஒரு போதும் வெல்ல முடியாது. இன்னைக்கும் சொல்றேன், பாஜக தனித்திரண்டு ஒரு கவுன்சிலர் பதவியை கூட அதே கொங்கு மண்டல கோட்டையை சேர்ந்த கோயம்புத்தூரில் வெல்ல முடியாது. ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் போது ஒருவேளை கொங்கு நாடு தனிநாடு என்று கேட்கிற மரியாதைக்குரிய பாஜக நண்பர்கள் தனித்திரண்டு வெல்லட்டுமே, அன்னைக்கு ஒரு திராவிட கட்சியுடைய கூட்டணி தேவைப்படுகிறார்கள். இது அதிமுக சொல்ல இந்த வாதத்தை வச்சுதா? இல்லை எந்த தொழில் ஏற்றுமதியாளர்கள் அந்த வாதமே எந்த தொழில் ஏற்றுமதியாளர்கள் வைத்தார்கள், எந்த தொழிலதிபர் வைத்தார்கள்? முதலில் கொங்கு பகுதியை சாதியமாக பார்ப்பதே ஏற்புடையதல்ல. அதிக அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்க கொங்கு பகுதியில் இன்னைக்கும் தென் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், வட மாவட்டத்தில் வந்திருக்க தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிறார்கள். வேளாண் தொழிலை சேர்த்துக்கக்கூடிய அந்த பகுதி பல்வேறு சாதிகள் பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கிற பகுதி அது. அது குறிப்பிட்ட சாதிக்கு என்றும் அது சாதி நிதியாக பேசுவதெல்லாம் ஏற்புடையதல்ல, ஒற்றுக்கொள்ள முடியாது. நான் தெளிவாக சொல்லல, தமிழ்நாடு என்கிற சொல்லை தமிழ்நாடு முழுக்க பிரச்சார ரீதியாக ஏக்கரதியாக கொண்டு சென்று தந்தை பெரியார் பிறந்த இடம் அந்த இடம். சண்முக செட்டியாரும் அவிநாசி சிங்க செட்டியாரும் எத்தனையோ பகுதிகள் நின்று அது வளம் குளிக்கிறது இந்த நிலம். அந்த நிலம் செலியனர்களுடைய பாராமட்ட உரைகள்லாம் பார்த்தால் மாநில உரிமை குறித்தான மெய்சிலுத்து போகிற எவ்வளவோ அறிவுகள் உண்டு. பல போராட்டங்களை பல எல்லை போராட்டங்களை கடந்திருக்கிற அந்த மண்ணை கொண்டு போய் நாங்கள் பிரிப்போம் என்று சொல்வது அது அது ஒரு விவாதத்துக்கு ஏற்புடைய பொருளாக இருக்குமே ஒழிய ஒரு போதும் அது அறிவுக்கு ஏற்றிய சட்டத்திற்கு ஏற்ற இல்லை தமிழ் என்கிற மாண்புக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்றால் உறுதியாக இருக்காது என்றுதான் என்னுடைய வாதம்.